ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் கொரியன் ட்ராமா த ஹேர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே 3 எபிசோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அதே மாதிரி எல்லா எபிசோட்ஸ்க்கும் வந்துட்டு நாங்கள் ஷார்ட்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்கள் அதையும் பார்க்கலாம். அது எல்லாத்தோட லிங்க்கும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் எபிசோட் எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ரேச்சல் வந்துட்டு கொரியா கிளம்புறாங்க, அவங்கள ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்திருந்தாங்க. நம்ம ஹீரோவை ரேச்சல் ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதை ஹீரோயின் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு பேசாமல் போகும்போது ஹீரோ வந்து அவங்கள பார்த்துடுறாரு, பார்த்துட்டு அவங்களோட நேம் சொல்லி கூப்பிடுறாரு. இதோட லாஸ்ட் எபிசோட் முடிச்சிருந்தோம். இப்போ 4th எபிசோட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ரேச்சல் கிட்ட ஹீரோ சொல்கிறாங்க, நீயே போர்டிங் பாஸ் எடுத்துக்க பார்த்து போயிட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்துட்டு வேகமாக ஓடுறாரு. ஓடிட்டு, நீ எதுக்கு வந்துட்டு எனக்கு திருப்பி கால் பண்ணவே இல்லை, நான் உன் ஃப்ரெண்டு கிட்டே சொன்னேன் உனக்கு கால் பண்ண சொல்லி, ஏன் உன் ஃப்ரெண்டு உன்ட்ட சொல்லலையா அந்த மாதிரி கேட்கவும் ஹீரோன் வந்துட்டு, இல்லை என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான் அப்படின்னு, அப்புறம் எதுக்கு நீ எனக்கு கால் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவளோட ஃபோனை கொடுத்து, இந்த உன் நம்பர் இதில் சேவ் பண்ண அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின், நான் எதுக்கு சேவ் பண்ணணும், நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி தேங்க்ஸ் சொல்லிட்டேன், குட் பை சொல்லிட்டேன், சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லியாச்சு, இன்னும் நமக்குள்ளே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ இதை பற்றி தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு உன்னோட ஃபியான்ஸை தனியாக விழாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு வேகமாக ஓடினது ரேச்சலுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. நம்ம ஹீரோயினும் ரேச்சலும் ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. அதுக்கப்புறம் ரேச்சல் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் அவங்களோட சீட்டில் உட்காந்துருக்காங்க, நம்ம ஹீரோயின் அவங்களோட சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஃப்ளைட்டில் வந்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை உட்காந்து ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் ரேச்சல் வந்து ஹீரோயினை பார்க்குறதுக்காக அவங்க சீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு, இங்கே என்ன பண்ணுற, என்ன எதுக்கு பார்த்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேச்சல் வந்து, சீக்கிரம் இந்த இதை ஃபில் பண்ணு, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒன்று பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப அம்பளுக்கிற மாதிரியே பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை ஃபில் பண்ணி முடிச்சதும் அதை அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு ரேச்சல் வந்து அவங்களோட பிஸ்னஸ் கிளாஸ் சீட்டுக்கு போயிடுறாங்க. இதை வந்துட்டு ஹீரோயின் அவங்கக்கிட்டேருந்து வாங்க போகிறதுக்காக போகும்போது அங்கே உள்ள ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிஸ்னஸ் கிளாஸ்க்குள்ளே விட மாட்டாங்க. சரின்னு ஹீரோயின் அதை போட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்துட்டு கொரியர் ரீச் ஆகிடுறாங்க. நம்ம ரேச்சலை பிக்கப் பண்ணுறதுக்காக நம்ம யங் வந்திருக்காரு. ஏன் அப்படின்னா, ரேச்சலோட அம்மாவும் யங்கோட அப்பா தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இல்லையா, அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஸ்டெப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக யங் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்படி ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது ரேச்சல் வந்து யங்கிட்ட, நீ ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறியா, டேனை பற்றி ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, டேன் வந்து ரொம்ப நல்லா இருக்கான், அவன் உன்னை பற்றி கூட விசாரிச்சான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு யங் கேட்குறாரு. அதுக்கு ரேச்சல் சொல்கிறாங்க, சின்ன வயசில் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணதை இப்போ அவன் மட்டும் தனியாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ரேச்சல் நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு யங்க்கு கோவம் வந்துடுது. உடனே காரை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பாதியில் இறங்கிடுறாரு. சின்ன வயசுலேயே நம்ம டேனும் யங்கும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராப்ளம்னால வந்துட்டு அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஆயிருக்கும். ரொம்ப அடிக்கடி பார்த்தோன்னே சண்டை போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அது என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எதனால் அவங்க இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் ஏர்போர்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்களோட திங்ஸ் எதுவுமே இல்லை, அவங்க அம்மாவும் அங்கே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அம்மா வந்துட்டு இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க இவ்வளோ நாள் ரெண்ட் கொடுக்கறதுக்காக சேர்த்து வச்சுருந்த அந்த அமௌண்ட்டை தான் வந்துட்டு அவங்க சிஸ்டரோட மேரேஜ்க்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரெண்ட் கொடுக்க முடியல இல்லையா, ஸோ அதனால் வீட்டிலேருந்து காலி பண்ணி போயிருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போ நான் வந்துட்டு நான் வேலை பார்க்குற இடத்துல தான் இருக்கேன், நீ நாளை காலையில் வந்துட்டு இங்கே வந்துடு அந்த மாதிரி சொல்லி அட்ரஸ் சென்ட் பண்ணி விடுறாங்க. இதோட இந்த சீன் வந்துட்டு கட் ஆகுது. இங்கே அமெரிக்காவில் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினே நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த போஸ்ட்லாம் எடுத்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இவங்களோட நேம் வந்துட்டு ஜோ. இவங்க யார் அப்படின்னா, நம்ம ஹீரோவோட அண்ணன் ஓன் இருக்கார் இல்லையா, அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட். இவங்க வந்துட்டு ஒரு டியூட்டர் வேலை பார்த்துட்ருக்காங்க. கொரியாலேயே ஒரு பெரிய லாயர் வீடு இருக்குது. அவங்க பையனுக்கு வந்துட்டு இவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கே போயிட்டு. அந்த பையனோட நேம் வந்துட்டு யோஷின். அந்த பையனுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அண்ணா கால் பண்ணுறாங்க இவங்களுக்கு. இவங்க வந்து கால் அட்டன் பண்ணாமல் கட் பண்ணுறாங்க. அப்போ யோஷின் கேட்குறாரு, யார் உங்களோட பாய் ஃப்ரெண்டாக அந்த மாதிரி கேட்குவோம், ஒழுங்காக கிளாஸு கவனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோட அண்ணா வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எதுக்கு கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் வந்துட்டு அவங்களுக்காக ஒரு நெக்லஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்துட்டு கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அட்டன் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போது கொரியாவில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா வேலை பார்க்குற வீட்டுக்கு, அதாவது நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மா அவங்களை வெளியே நிற்க வச்சுட்டு, நீங்கள் வெயிட் பண்ண, நான் உள்ளே போய் பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன், உள்ளே வரும்போது நீ வந்துட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அவங்களை நிற்க வச்சுட்டு போகிறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர், அதாவது அவங்க அப்பாவோட செகண்ட் வைஃப் வந்துட்டு வராங்க. வந்துட்டு என்ன இந்த யார் இந்த பொண்ணு வெளியே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேலையும் கீழையும் பார்த்துட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு உள்ள பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதருக்கும்
அவங்க அப்பாவோட தேர்ட் ஒய்ஃப், அதாவது நம்ம ஹீரோட அம்மாவுக்கும் வந்துட்டு சண்டை நடக்குது. அப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஸ்டெப் மதர் வந்துட்டு நம்ம ஹீரோட அம்மாவை வந்து அடிச்சிடுறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோட அண்ணா வந்துட்டு அமெரிக்காலேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கதை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோட அண்ணாவை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சண்டை போடாத மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட ஸ்டெப் மதர் வந்துட்டு அமெரிக்காலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஹீரோட அம்மா வந்துட்டு என்ன நீ அமெரிக்கா போயிருந்தியா, டேனை பார்த்தியா, எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோட அண்ணா வந்துட்டு அவங்க கேட்ட குவெஸ்டினுக்கு பதில் சொல்லாமல் இவ்வளோ நேரம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதையே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட அண்ணா வந்துட்டு அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக அவரோட ரூமுக்கு போகிறாங்க. நான் அமெரிக்காவில் இந்த மாதிரி டேனை பார்த்தேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு அங்கே பார்ட்டியில் உள்ளவங்க எல்லாமே உன்னை விட எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க, அங்கே யாருமே வந்துட்டு டேனை பார்த்ததான் என்கிட்ட சொல்லவே இல்லை, எதுக்கு நீ டேனை வந்துட்டு இவ்வளோ ஹர்ட் பண்ணுற, ரொம்ப சின்ன பையன், நான் நினச்சதை விடக்கும் நீ அவங்ககிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிற, நீ எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நீ அவனை ஹர்ட் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீ நான் நினச்சதை விடக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக அவனை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, இது வந்து நல்லதில்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார், அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஹர்ட் ஆகணுன்றதான் உங்களோட நினப்பா அப்படின்னு கேட்டுட்டு அவர் அந்த ரூமில் இருந்துட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவோட அம்மா அதாவது அவங்க அப்பாவோட தேர்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஹீரோட அண்ணா கிட்டே டேனை பற்றி கேட்குறதுக்காக வராங்க. டேன் எப்படி இருக்கான், அவன் வளர்ந்துட்டானா, நீ அவனை பார்த்தி அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஏன் உங்ககிட்ட அவனோட நம்பர் இல்லையா, அவங்ககிட்டே கால் பண்ணி கேட்க வேண்டியதானே அந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அவன் என்னோடய கால் எதுவுமே அட்டன் பண்ண மாட்டான், அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு டேனோட அண்ணா இருந்துட்டு இது அவனை பற்றி எதுவும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்பாட்ட போயிட்டு கேட்டுக்கோங்க அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கோச்சிட்டு வெளியே போயிடுறாங்க. ஆனால் அங்கே டேனோட அண்ணா ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா டேனோட ஃபோட்டோ இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவருக்கு டேனை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவர் வந்துட்டு அதை வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி அந்த சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் அமெரிக்காவில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க அண்ணா அமெரிக்கா வந்தப்போ அவங்கள பார்த்தது, மீட் பண்ணது, அவங்க பேசுனது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதோட அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ கொரியாவில் இருக்கிற நம்ம ஹீரோவோட வீட்டில் காட்டுறாங்க. அங்கே ஹீரோனோட அம்மாவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன ரூம் தான் தந்திருக்காங்க. அந்த ரூமில் தான் அவங்க ரெண்டு பேருமே இருக்கணும், அவங்களோட திங்ஸ் எல்லாமே வச்சுக்கணும். அதெல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்காங்க. திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்டே சாரி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சாரி கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. அதோட அப்படி அங்கே சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் இங்கே அமெரிக்காவில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ எப்போவுமே நம்ம ஹீரோயினை தான் நினச்சிட்ருக்காரு. அவங்க ஹாலிவுட் பார்க்க போன பிளேஸு, அதுக்கப்புறம் அவங்க ஸ்டிக்கி நோட்ஸ் பார்த்த இடம், அது எல்லாத்தையுமே போய் பார்த்துட்டு அவங்கள பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. வீட்டில் அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட அந்த ட்ரீம் கேச்சர் அவர் கண்ணப்படுது, அதை பார்த்தும் ஹீரோயினை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க, ஆனால் அதை அவர் அட்டன் பண்ணலை. அட்டன் பண்ணாமல் ரொம்ப திங்கிங்லேயே இருக்கார். என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா, என்னால் தான் வந்துட்டு என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே தனியாக இருக்காங்கன்னே நான் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த மாதிரி யோசித்து அவங்க எல்லாத்தையுமே நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவை விட்டு, அவங்க அப்பாவை விட்டு, ஃபேமிலி, அண்ணா எல்லாருமே விட்டு அவங்க இப்படி அமெரிக்காவில் தனியாக வந்து இருக்கதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நேரம் திங்கிங்க்கு அப்புறம் கொரியாவுக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொரியாவுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அப்போது நம்ம டேனை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ண வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனோட அப்பா, அதாவது டேனோட அண்ணாவோட செக்ரட்டரி, அவங்க தான் வந்துட்டு பிக்கப் பண்ண வராங்க. அப்போது நீ எவ்வளோ வளர்ந்துட்ட, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அந்த மாதிரிலாம் அவங்க பேசிகிட்ருக்காங்க. உன்னோட அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, நீ உங்கள் அம்மா வந்துட்டு உன்னை பார்த்து உடனே கால் பண்ண சொல்லி சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நான் எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய அண்ணாவை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் அவங்க அண்ணாவை பார்க்க கிளம்பி போய்டுறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து அவரோட அண்ணாவை பார்க்குறதுக்காக அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அவரோட அண்ணா இவரை பார்த்ததுமே வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆகாமல் ஷாக்கு, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும் நான் வந்துட்டு கொரியா வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறேன் அந்த மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் இங்கே தான் இருக்க போகிறேன், அதை தான் எவ்வளோ நாள்னு கேட்டேன் அப்படின்னு அவங்க அண்ணா சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு இனிமேல் நான் அமெரிக்கா போகிறது இல்லை, ஏன் வந்த அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா கேட்குறாங்க. இல்லை நான் வந்துட்டு நம்ம வீட்டையும் நம்ம ஃபேமிலியும் உன்னையும் அப்பா அம்மா எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட அமெரிக்காவில் என்ன சொன்னேன்றதை நீ மறந்துட்டியா, இல்லை புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா கேட்பாங்க. நீங்கள் இருக்க வேண்டாம், நீ அமெரிக்காக்கே திருப்பி போயிடு, இதுதான் நான் உனக்கு தர லாஸ்ட் சான்ஸ், அஸ் எ ஹாஃப் பிரதராக ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டுக்கு என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது அந்த வேர்டு. இல்லை நான் இனிமேல் அமெரிக்காவுக்கு போக போகிறதில்ல, நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டேனோட அண்ணா ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேனோட அண்ணா ரொம்ப கோவமாக இருக்கார், ஏன்னா நம்ம ஹீரோ திருப்பி கொரியா வந்ததுனால. அதனால் அவரோட செக்ரட்டரி கிட்ட சொல்லி, நான் வந்துட்டு இனிமேல் வீட்டுக்கு போக மாட்டேன், எனக்கு வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுங்கள், நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலாக பார்த்து புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு.
இங்கே ஹீரோட வீட்டில் காட்டுறாங்க. இவர் வந்ததை நினச்சி அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க அப்பாவுக்கும் அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா, நீ ரொம்ப டயர்டாக இருக்க, நீ போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் வந்து அமெரிக்காவிலேருந்து அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார் இல்லையா, அதெல்லாம் வீட்டில் அவரோட ரூமில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர் கையோட நம்ம ஹீரோயின் கொடுத்த ட்ரீம் கேட்ச்னு எடுத்துகிட்டு வந்திருப்பார், அதை அவரோட ரூமில் விண்டோ பக்கத்தில் வந்துட்டு அதை ஹேங் பண்ணுறாரு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்து படிச்சிட்ருப்பாங்க. அப்போ அவங்க வந்துட்டு அவங்க அமெரிக்கா போயிட்டு வந்த அந்த போர்டிங் பாஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபோட்டோ எடுத்து, நான் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தேன்றதையே என்னால் நம்ப முடியல, அமெரிக்கா போனேன்றதுக்கு இதை தவிர வேறு என்கிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லை, நிஜமாவே எனக்கு அது ஒரு கனவு மாதிரியே இருந்துச்சு, நிஜமாவே நான் அங்கே இருந்தேனா அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்போது நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப காலையிலே வந்துட்டு எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்டுட்டு, நீ இங்கேருந்து சீக்கிரமே கிளம்பி வெளியில் போ, லேட் நைட்டாக வீட்டுக்கு வந்தால் போதும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப தூக்க கலக்கத்தில் இருக்காங்க, அதனால் அவங்க எதுக்கு நான் இப்போ வெளியில் போகணும் அந்த மாதிரி கேட்குறாங்க. இல்லை, இங்கே சுச்சுவேஷன் சரியில்லை. செகண்ட் சன், அதாவது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்களோட அண்ணா வந்து வீட்டுக்கு வரவே இல்லை, அதனால் அவங்க அப்பா வந்து அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீ இப்போ வந்துட்டு இங்கே இருக்க வேண்டாம், சீக்கிரம் கிளம்பி வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப தூக்க கலக்கத்தில் இருக்காங்க, அவங்களால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஷாப் மாதிரி இருக்கும், அங்கே போயிட்டு ஏதாவது குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில் வராங்க. அந்த டைமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யங் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அவரோட ஃப்ரெண்டோட வீடு வந்துட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது, அந்த ஸ்ட்ரீட்டோட கார்னர்லேயே ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட வீட்டுலேருந்து வெளியில் வர்றதை பார்க்குறாங்க. நீ நிஜமாக இந்த வீட்டில் தான் இருக்கியா, அந்த மாதிரிலாம் க்வெஷ்சன்ஸ் கேட்டுட்ருக்காங்க. இது வந்து டேனோட வீடாச்சு, அவங்க என்ன காலி பண்ணி போயிட்டாங்க அந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் எதுக்குமே ஆன்சர் பண்ண ரெடியாக இல்லை, ஏன்னா அவங்க ரொம்ப தூக்க கலக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க பாட்டுக்கு அப்படியே ஹாஃப் ஸ்லீப்பில் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நடந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்புக்கு போகிறாங்க. ஆல்ரெடி அந்த ஷாப்பில் வந்துட்டு யங் வந்து ஒரு நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ யங் வந்துட்டு ஹீரோயின் வர்றது, அந்த ஷாப்லேருந்து அவங்க ஒரு ட்ரிங்க் வாங்கி குடிக்கிறது, நெக்ஸ்ட்டு வெளியில் போய் ஒரு டேபிள் இருக்கும் அதில் அப்படியே படுத்து தூங்குறதுன்னு எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து இவர் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்ருக்காரு. இந்த சீனை பார்த்ததுலேருந்து நம்ம யங்கு ஹீரோயினை பார்த்ததும் பிடிச்சிட்ட மாதிரி தெரியுது, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட வீட்டில் காட்டுறாங்க, அவர் வந்து ட்ரீம் கேச்சரை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை நினச்சிட்டே இருக்காரு. அப்போது நம்ம ஹீரோயின் போட்ட போஸ்ட்டை வந்துட்டு அவர் பார்த்துட்றாரு. பார்த்துட்டு அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுறாரு, நிஜமாகவே நீ அமெரிக்காவில் தான் இருந்தேன், நான் வந்துட்டு வேணால் அதை ப்ரூவ் பண்ணி காட்டட்டுமா அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, நீ என்னோடய பேஜ்லேருந்து இப்போ லாக் அவுட் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீ சொன்ன உடனே லாக் அவுட் பண்ணுறதுக்கு என்ன அவ்வளோ டீசென்ட் கைன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட கிட்னிஸ் ரெண்டும் ஹெல்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. உடனே ஹீரோயின் இருந்துட்டு, ஆ ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு வேணால் வந்து எடுத்துக்கோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோ இருந்துட்டு, உனக்கு என்னை பார்க்கணும் போல் இருக்கே, அதனால தானே என்னை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி ரெண்டு பேருமே டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவரோட வீட்டுக்குள்ளே இருந்து அவரோட ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் வெளியிலேருந்து அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்காங்க. அப்படியே அவங்க ரெண்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டே வரதை பார்த்தா அப்படியே வந்து ஒரு டோர் பக்கத்தில் வந்து நிற்பாங்க. இவங்க நம்ம ஹீரோயின் வந்து டோருக்கு இந்த பக்கமாக நிற்பாங்க அவுட்டர் சைடில், நம்ம ஹீரோ வந்து டோருக்கு அந்த பக்கம் அவரோட வீட்டுக்குள்ளே இருப்பார். ரெண்டு பேரும் டோரில் கை வச்சு திறக்கிற மாதிரி காட்டுவாங்க. காட்டுறதை பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே டோருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் நிற்கிற மாதிரி தான் தெரியும். நாமளும் ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி தான் நினச்சிட்டே இருப்போம், ஆனால் அப்படி இல்லை. திறந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோயின் வந்துட்டு போகிறதுக்கு வேறு ஒரு வழி இருக்கும், அந்த டோரை திறந்துருப்பாங்க. இவர் வந்துட்டு வீட்டோட மெயின் டோரை திறந்துட்டு வெளியில் வராரு. அப்படியே அவங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வெளியே வரும்போது நம்ம ஹீரோனோட அம்மா வந்துட்டு ஆப்போசிட்டில் வராங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு ஹோட்டலில் ஐ லவ் கலிஃபோர்னியான்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் ஒரே மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அதே டிஷர்ட் வந்துட்டு அவங்க அம்மா போட்டிருக்காங்க. இதை அவர் பார்த்துட்டு இதே டிஷர்ட் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி டிஷர்ட் எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க நினச்சிட்டு விட்டுடுறாங்க. இப்போ ஹீரோ அனுப்பின டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணவே இல்லை. அவர் ஃபோனே பார்த்துட்டு ஏன் ஹீரோயின் டெக்ஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே பார்த்துக்கிட்டே அகைன் திரும்ப வீட்டுக்குள்ளே வராரு. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வந்து கிச்சனுக்குள்ளே நடந்து போகிறத ஒரு கிளாஸ் வழியாக பார்க்குறாரு. அப்போ அவங்க அம்மா கிட்டே கேட்குறாரு, அம்மா இந்த வீட்டில் எதுவும் நைட் டைமில் ஹாரராக டெரராக ஏதாவது நடக்குமா அந்த மாதிரி கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா இந்த வீட்டில் நான் அடிக்கடி ஒரு பொண்ணோட பேக் போஸை பார்க்குறேன், ஒரு லாங் ஹேர் வச்சுட்டு ஒரு பொண்ணோட பேக் போஸை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அவங்க அம்மா இருந்துட்டு, அந்த பொண்ணு அது வந்துட்டு நம்ம வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரமாவோட பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் உன்னோட ஏஜ் தான், அவளோட பேர் கூட ஏதோ சேயன்சாங் அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இது நம்ம ஆளோட பேராச்சு அந்த மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்காரு. ஒருவேளை ஒரே பேரில் நிறைய பேர் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்திங் கொஞ்சம் கெஸ் இருக்கு. இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட எப்போத்துலேருந்து அவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே அவங்க அம்மா வந்துட்டு அவங்களோட அக்கா வந்து
அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அதனால் இவங்க இங்கே ரெண்ட்டுக்கு கொடுக்க வச்சிருந்த அமௌண்ட்டை தான் வந்துட்டு அவங்களுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்கறதுனால வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க, அதனால் அவங்க இங்கே வந்திருக்காங்க. அந்த மாதிரி சொல்லவும் ஹீரோ பிடிச்சிட்டார், ஆஹா நம்ம ஆளோட கதையே தான், நம்ம ஆளே தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவரோட ரூமுக்கு போயிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் ஞாபகம் வருது. அவங்களோட ஹீரோயினோட லாகின் பேஜில் அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம ஹீரோவோட ஜெகு குரூப் வந்துட்டு திவாலாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதுவும் இவங்க அம்மா போட்டிருந்த டிஷர்ட்டு இப்போ இவங்க அம்மா சொன்னது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி ஹீரோ வந்து கெஸ் பண்ணிட்டாரு, நம்ம ஹீரோயின் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரி இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உடனே எனக்கு ரிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரம் மெசேஜ் பண்ணவே இல்லை, அதுக்கப்புறமா ரிப்ளை வருது, நான் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோ வேக வேகமாக கீழே ஓடி போய் கிச்சன் டோரை லைட்டாக அப்படியே திறந்து பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்காங்க, நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. அவரோட முகத்தில் ஷாக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் கலந்து ஒரு ஃபீலிங், பார்க்கவே செம்மையாக இருக்கும். இதோட ஃபோர்த் எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டாங்க. ஹீரோயின் எப்போ ஹீரோவை பார்க்க போகிறாங்க, நெக்ஸ்ட் அவங்களுக்குள்ளே என்னெல்லாம் நடக்க போகுது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக யூ ஹாவ் டு வெயிட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க